ஹலோ இன்றைக்கி கோவிட் இன்ஜெக்ஷன் போட்டாஷு வண்டல் ருஜூ பக்கத்தில் இருக்கிற ஒன் ஹெல்த் ஹாஸ்பிட்டல் தான் எனக்கு ப்ளஸ் பேரண்ட்ஸு மூணு பேருக்கும் போட்டிருக்கோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் டுடே வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் கோவிஷீல்டு ஆர் கோவேக்சின் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இந்தியாவில் கோவிட்டுக்கு இன்ஜெக்ஷன் தடுப்பூசி வந்து எல்லா இடத்துலேயும் பரவாயில்ல கிடச்சிக்கிட்டுருக்கு இது ஒரு சந்தோஷமான விஷயம் என்னோடய ரிலேட்டிவ்ஸ் வந்து யுஎஸ்ல இருக்காங்க அங்கே கூட வந்து இன்னும் அளவுக்கு இப்போ இந்தியாவில் கிடைக்கிற மாதிரி இல்லை த லாட் ஆஃப் ப்ரொசீஜர் தே ஹாவ் டு ஃபாலோ ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அனைவரும் இதை யூஸ் பண்ணிக்கணுங்கிறது தான் என்னோடய தாழ்மையான வேண்டுகோள் டுடே ஃபோர்டீன்த் ஆஃப் மார்ச் நான் வந்து ஆக்சுவலாக டுவெல்த் ஆஃப் மார்ச் வந்து மார்னிங்கு ஒன் ஹாஸ்பிட்டல் ஃபார் த வேக்சினேஷன் ஆஃப் கோவிட் தே ஒன்லி டோல்டு டோல்டுிங் யவர் ஆதார் கார்டு வேறு எதுவுமே சொல்லலை டூ ஃபிஃப்டி பர் டூ பர் டோஸுக்கு வந்து சார்ஜஸ் பண்ணாங்க கோவிஷீல்டு யூஸ் பண்ணுறாங்க ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் இதே வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா வித்தவுட் எனி ஃபீ கோவேக்சின் வந்து அவங்க கொடுக்குறாங்க இதோடய ப்ரொசீஜர் பார்த்திங்கன்னா ஒரு டோஸேஜ் இன்றைக்கி போட்டாங்க அப்படின்னா மினிமம் ஃபோர் வீக்ஸ் அதாவது டுவெண்ட்டி எயிட் டேஸுக்கு அடுத்த டோசேஜ் கிடையாது ஆஃப்டர் டுவெண்ட்டி எயிட் டேஸ் ஒன்லி தே வில் கோ ஃபார் த செகண்ட் டோஸ் ரெண்டு டோஸும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா யூஆர் ஆல்மோஸ்ட் ரெடி ஃபார் எனி கைண்ட் ஆஃப் கோவிட் நைன்டீன் ஸோ பெட்டர் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க ஆக்சுவலாக என்னோடய பேரண்ட்ஸ் வந்து எபவ் எயிட்டி ஃபைவ் இயர்ஸ் ஓல்டு அவங்களுக்கு போகலாம் அவங்களுக்கு போடணும்னு சொல்லிட்டு தான் நான் போயிருந்தேன் அப்போ வந்து அவங்க என்னையும் கேட்டாங்க நான் சொன்ன ஐ எம் ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஓல்டு அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் டு சிக்ஸ்டி இயர்ஸுக்கு என்ன க்ரைட்டீரியான்னு பார்த்தீங்கன்னா இஃப் யூ ஆர் ஹேவிங் எனி டயபெட்டிக் ஆர் ப்ரெஷர் யூ ஆர் டேக்கிங் எனி டேப்லெட்ஸ் யூ ஆர் டு டேக் எ டாக்டர் சர்டிஃபிகேட் டாக்டர் அங்கேயே இருக்காங்க அவங்களே சர்டிஃபிகேட் பண்ணுறாங்க எனக்கு பிபி இருந்ததுனால டாக்டர் இஸ் கிவன் ஏ சர்டிஃபிகேட் டு கோ ஃபார் கோவிஷீல்டு ஸோ நானும் போட்டுக்கிட்டேன் எங்கள் அப்பா அம்மாவுக்கு எபோ எயிட்டிஃபைங்கிறதுனால ஆதார் கார்டை வச்சுட்டு அவங்க போட்டாங்க ஃபஸ்ட்டு டோசேஜ் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ஓகே இது வந்து இது ப்ரொசீஜர் ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஆஃப் கோவிஷீல்டுக்கு என்னென்ன இன்ஜெக்ஷன் போட்டதுக்கப்புறம் போடுறதுக்கு முன்னாடியும் ஃபஸ்ட்டு ப்ரெஷர் செக் பண்ணுறாங்க இன்ஜெக்ஷன் போட்டதுக்கப்புறம் ஒரு ஆஃப் அன் ஹவர் வெயிட் பண்ண சொல்கிறாங்க ஹாஸ்பிட்டல்லையே அதுக்கப்புறம் ஆஃப் அன் ஹவர் கழித்து உங்களோட பிபி செக் பண்ணிவிட்டு நார்மலாக இருந்ததுன்னா வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறாங்க ஓகேங்களா இதுலேயே பார்த்தீங்கன்னா தேர்ட்டி மினிட்ஸுக்கு அப்புறம் அவங்க கொடுக்குற சர்டிஃபிகேட் ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று கொடுக்குறாங்க த இன்ஜெக்ஷன் இஸ் கிளப்டு வித் யுவர் ஆதார் கார்டு ஸோ அதில் உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது டோசேஜ் எப்போ போட்டிங்க யார் இன்ஜெக்ஷன் பண்ணால் என்ன ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே போட்ட ஹாஸ்பிட்டல் வந்து ஒன் ஹெல்த்னு சொல்லிட்டு வண்டலூர் வண்டலூர்ஸ் பக்கத்துலேயே ஜிஎஸ்டிலே இருக்குது அங்கே தான் வந்து நாங்கள் இன்ஜெக்ஷன் பண்ணோம் இது வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸ் செகண்ட் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா என்ன எதுவும் ரியாக்ஷன் எதுவுமே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு டே அதாவது டுவெல்த் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வி ஃபெல்ட் ஸ்லைட் வேரியேஷனு பட் ரொம்ப மெஜாரிட்டி இல்லை பர்டிகுலர்லி மை பேரண்ட்ஸ் ஆர் அபவ் எயிட்டி இயர்ஸ் அவங்களுக்கு வந்து எந்த சிம்டம்ஸு எந்த பிரச்சனையுமே இல்லை எனக்கு மட்டும் என்ன ஆச்சுன்னா த செகண்ட் டே தேர்ட்டீன்த் என்னென்னா ஐ காட் ஸ்லைட் ஃபீவர் டோட்டல் பாடி பெயின் இருந்துச்சு இன்ஜெக்ஷன் பண்ண இடத்துல பெயின் இருந்துச்சு அண்டு டுடே தட் இஸ் ஃபோர்டீன்த் செகண்ட் டே பார்த்திங்கன்னா அல்மோஸ்ட் நைன்டி பர்சன்ட் நான் பிகம் நார்மல் அந்த இது மட்டும்தான் இருந்துச்சு அந்த பாடி பெயின் மட்டும்தான் இருந்துச்சு ஸோ தெர் இஸ் ஏ சைட் எஃபெக்ட் இருக்குது அதுக்கு மேஜர் காரணம்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டே இன்ஜெக்ஷன் பண்ணதுக்கப்புறம்

ஏதாவது பிரச்சனை இருந்தால் போட்டுக்க சொல்லி ஸோ செகண்ட் டே இன்றைக்கி வந்து ஐ ஆம் ஆல்மோஸ்ட் நைன்டி பர்சன்ட் ஓகே ஸோ ஐ ஆம் சின்சியர்லி ரிக்வஸ்டிங் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே த பீப்புள் ஹூ ஆர் அபோவ் சிக்ஸ்டி இயர்ஸ் இம்மிடியேட்லி தே கேன் கோ ஃபார் கோவிஷீல்டு இன்ஜெக்ஷன் ஆர் கோவேக்சின் இன்ஜெக்ஷன் த பீப்புள் ஹூஆர் ஹேவிங் பிலோ சிக்ஸ்டி இயர்ஸ் டில் ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இஃப் யூ ஹாவ் அ பிபி ஆர் சுகர் கம்ப்ளைண்ட் ஆர் யுவர் ரெகுலர் டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருந்ததுன்னா நீங்கள் நீங்களும் இம்மிடியேட்டாக போய் இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறது நல்லது இதை இந்த இந்த வாய்ப்பு எந்த கண்ட்ரியில் இருக்கிறவங்களுக்குமே கிடைக்கல ஈவன் இஃப் ஆர் கோ ஃபார் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் இட் இஸ் டூ ஃபிஃப்டி பர் டோசேஜ் இன் அதர் கண்ட்ரிஸ்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா இட் இஸ் இன் இன் பிக் ரேஞ்ச் ஸோ அந்த ஃபெசிலிட்டி இந்தியாவில் கிடைக்கிறப்ப நம்ம பயன்படுத்திக்கிறது நல்லது ஏன்னா செகண்ட் வேவ் வந்து ஃபுல் ஸ்விங்கில் இருக்குது நேத்தி மட்டுமே பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் பீப்புள் இஸ் அஃபெக்டட் இன் தமிழ்நாடு கோ கோவிட்னால ஸோ திருப்பி ஃபார்ம் ஆகுது அதுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணுறப்போ அந்த ஹெல்ப்பை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இன்ஜெக்ஷன் போட்டுக்குங்க அண்ட் ப்ரிப்பேர் இட் மேபி ஒன் ஆர் டூ டே தடுப்பூசி போட்டால் எல்லாருக்குமே இருக்கிற அந்த எஃபெக்ட் இருக்க தான் செய்யும் அப்படி இல்லை இருக்கக்கூடாதுங்கிறதும் கொஞ்சம் ரெஸ்ட் நல்லாவே எடுத்தாங்கன்னா இருக்காதுங்கிறது தான் என்னோடய சஜஷன் பர்ஸ்னலி வென் ஐ ஹாவ் டன் ஐ ஆம் ஜஸ்ட் ஷேரிங் தட் இன்ஃபர்மேஷன் People can utilize. நீங்கள் யூச் பண்டிக்கு and we will fight for Corona. Thank you. Bye-bye.